கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 12. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 103:8. இந்த பாடத்திலிருந்து கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர் என்பதை மாம்சீக இஸ்ரவேலர்களை வனாந்திர வழியாக நடத்திய பொழுது நடந்த சம்பவங்கள் நமக்கு விரிவாய் விளங்குகிறது. கர்த்தருடைய ஜனமாகிய இந்த சுவிசேஷ யுகத்தின் சரித்திரத்திலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களில் விசுவாசமுள்ள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதை உணரலாம். நம்முடைய சுய வாழ்க்கையிலே நினைத்து பார்ப்போமேயானால் தேவன் எவ்வளவு பொறுமையும் தயவும் உள்ளவராக இருந்தார் என்பதை உணர முடியும். நீண்ட காலத்திற்கு முன்பாகவே நம்மை நம்முடைய ஒழுங்கினங்களின் நிமித்தம் உடன்படிக்கையை மீறினார்கள் என்று தூக்கி எறிந்திருக்கலாமே. அவ்வாறு இல்லாமல் இவ்வளவாய் பரலோக ராஜ்யத்தின் பழுதற்ற வழியில் நம்மை நடத்தி வருகிறது அவருடையதல்லவா? இவைகளை எல்லாம் மெய்யாகவே நாம் உணர்வோமையானால் நிச்சயமாகவே நம்மை அடக்கமுள்ளவர்களாகவும் தேவன் நம்பிக்கைக்கு பாத்திரமுள்ளவர்களாகவும் செய்யும். கிறிஸ்து மூலமாய் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் எவ்வளவாய் தயை பெற்றோமோ அவ்வளவாய் மற்றவர்களுக்கு நாம் தயை செய்ய வேண்டும் என்பதையே நமக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை தயவாய் மன்னிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆவியும் குணமும் இல்லாதவர்களும் தன் சகோதரரிடத்திலும் உடன் ஊழியக்காரிடத்திலும் கருணை காண்பிக்காத எவரும் அவருடைய உள்ளாய் இருக்க முடியாது. இதிலிருந்து நமக்கு தீங்கு செய்கின்ற மற்றவரிடத்திலும் நாம் எவ்வளவாய் மன்னிக்கிறவர்களாகவும் தயவுள்ளவர்களாகவும் கிருபை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை அறிகிறோம் என்பதே ஆமென்.